கவர்மெண்ட் ஜாபுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி எக்ஸாமுக்கான 10,276 வேக்கன்சி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்லேருந்து அஃபீஷியலாக வந்து சொல்லியிருக்காங்க. அது எந்த மாதிரி சொல்லியிருக்காங்கன்னா, நிதி ஒதுக்கியிருக்காங்க. ஸோ அது மூலயமா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வேலைக்கு வந்து நம்ம எப்படி ரெடி ஆகணும், அதாவது எப்படி நம்மளை தயார்படுத்திக்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஒன்று வந்துட்டுருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நிறைய நண்பர்கள் இருப்பாங்க, நான் வந்து லாங் ஜம்ப் ஈஸியாக டபுள் தாண்டுவேன், அதுவே ரன்னிங் வந்து பயங்கரமாக ஓடுவேன், அதை எல்லாத்தையும் தாண்டி எக்ஸாம்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த எக்ஸாமில் வந்து நம்ம முதல்ல பாஸ் பண்ணணும். அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணால் தான் நம்மளை வந்து அடுத்த ஒரு ப்ராசஸ்க்கே கூட்டிகிட்டு போவாங்க. அதனால் இந்த எக்ஸாமை வந்து நீங்கள் தெளிவாக படித்து எழுதணும். அப்படி இந்த எக்ஸாமுக்கு வந்து உங்களை தயார்படுத்திக்கணும். ஏன்னா இந்த எக்ஸாம்லேயே நீங்கள் ஒரு நல்ல மார்க் எடுத்து ஸ்கோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா, அதாவது ஜஸ்ட்டு பாஸ் ஆகாமல் ஓரளவு நல்ல மார்க் எடுத்து ஸ்கோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் வந்து ரொம்பவே அது கை கொடுக்கும். நீங்கள் ஃபிசிக்கல் ஓரளவு பண்ணாலே போதும், உங்களுக்கான வேலை கன்ஃபார்ம்னு சொல்லலாம். ஸோ ஃபிசிக்கல் நல்லா பண்ணுற நண்பர்கள் வந்து தெளிவாக உட்காந்து படிங்க. அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் தான் எனக்கு வீக்கு, ஃபிசிக்கல் தான் எனக்கு வந்து ரொம்பவே கவலையாக இருக்குது அப்படின்னு வந்து நினைக்கிற நண்பர்களுக்கான ஃபிசிக்கல் வந்து நீங்கள் கொஞ்சம் தெளிவாக பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா நீங்கள் ஃபிசிக்கலுக்கு இப்போலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும். ஏன்னா நீங்கள் ரோப் ஏறணும், அதுக்கப்புறம் வந்து லாங் ஜம்ப் தாண்டணும், அப்புறம் ரன்னிங்கும் ஓடணும். இந்த மூணு ஈவெண்ட்டுமே நடக்குங்க. இந்த மூணு ஈவெண்ட்டுக்குமே நீங்கள் வந்து தெளிவாக ப்ராக்டிஸ் பண்ணி எல்லாமே டபுள் ஸ்டார் கெயின் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஃபிசிக்கலில் பார்த்தோன்னா மொத்தம் மூணு ஈவெண்ட் நடக்கும். அது வந்து லாங் ஜம்ப், அப்புறம் ரன்னிங்கு, அப்புறம் ரோப் கிளிம்பிங்கு. இந்த மூணுமே உங்களுக்கு நல்லா தெளிவாக டபுள் ஸ்டார் அடிக்க தெரிஞ்சிருக்கணும். அதுபோக உங்களுக்கு வந்து 170 சென்டிமீட்டர் வந்து ஹைட்டு கேட்பாங்க. ஒவ்வொரு கேட்டகரியை பொறுத்து அது மாற்றம் அடையலாம். ஏன்னா எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ஹைட்டு கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு செஸ்ட்டு வந்து எல்லா கேட்டகரிக்குமே வந்து 81 கேட்பாங்க. அதுவே எக்ஸ்பென்ஷன் பண்ணும்போது செஸ்ட்டை விரிக்கும் போது உங்களுக்கு வந்து 86 சென்டிமீட்டர் இருக்கணும். இந்த செஸ்ட்டும் ஹைட்டும் வந்து கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களை அடுத்த ப்ராசஸ்க்கு வந்து கூட்டு போவாங்க. அடுத்த ஒரு ப்ராசஸ்னு பார்த்தா இந்த மூணு ஈவெண்ட்டு தான். அந்த மூணு ஈவெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு மெடிக்கல் இது பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் தயாராகும் போது ஃபிசிக்கலுக்கும் எக்ஸாமுக்கும் இந்த ரெண்டுக்குமே சேர்ந்து ஒரே டைமில் வந்து நீங்கள் தயாராக வேண்டியிருக்கும். அதாவது காலையில் மார்னிங் வந்துச்சு ஃபிசிக்கல் பண்ணிக்கோங்க. அப்படியே முடிஞ்சால் மார்னிங் வந்து சீக்கிரமாக ஃபிசிக்கல் பண்ணி முடிச்சுட்டு படிக்க டைம் இருந்தால் படிங்க. ஏன்னா மார்னிங் படித்தால் தான் உங்களுக்கு வந்து நல்லாவே மைண்டில் நிற்கும். ஈவினிங்கும் நீங்கள் வந்து கிரவுண்டுக்கு போங்க. மீதி இருக்க டைம்லாம் ஓரளவு படிங்க. நீங்கள் தொடர்ந்து படிக்க படிக்க தான் உங்களுக்கு வந்து நல்ல மார்க் கெயின் பண்ண முடியும். அடுத்து தொடர்ந்து ஃபிசிக்கல் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து எல்லா இதுலேயுமே டபுள் ஸ்டார் அடிக்க முடியும். அப்படி எல்லா இதுலேயுமே டபுள் ஸ்டார் அடித்து நீங்கள் நல்ல மார்க் கெயின் பண்ணியிருந்தால் தான் உங்களுக்கான வேலை வந்து உங்களுக்குன்னு இருக்கும். ஏன்னா இந்த வாட்டியே வந்து கட் ஆஃப்லாம் பார்த்தோன்னா 69 போயிடுச்சு. ஒரு நார்மலான ஒரு கேட்டகரிக்கே வந்து 69 போயிடுச்சு. கட் ஆஃப் அதிகமாக தான் இருக்குது. ஸோ அடுத்த வாட்டி கட் ஆஃப் வந்து எப்படி வரும் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியாது. ஸோ ஒரு வேளை அதிகமாக வந்துருச்சுன்னா நமக்கு அதுக்கும் நம்ம வந்து தயாராக இருந்துக்கணும். அதனால் நம்ம வந்து எக்ஸாம்லேயும் நல்ல மார்க் வச்சுக்கணும், ஃபிசிக்கல்லையுமே நல்லா எல்லாத்தையுமே பெர்ஃபார்ம் பண்ணி டபுள் ஸ்டார் அடித்து நல்ல மார்க், ஓவரால் கட் ஆஃபில் நல்ல ஒரு மார்க்கை ஸ்கோர் பண்ணி வச்சுக்கணும். வச்சுக்கிட்டால் தான் நமக்கான வேலை கன்ஃபார்மாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் மெடிக்கலுக்கு வந்து நீங்கள் மெடிக்கலுக்கு என்னென்ன ஃபால்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம். முதல்ல இந்த ரெண்டுக்கு வந்து நீங்கள் தெளிவாக ரெடியாகுங்க. ஸோ அடுத்தடுத்து டிஎன்எஸ்ஆர்பிலேருந்து என்ன ஒரு அப்டேட் வந்தாலும் அதை உடனே உடனே நம்ம சேனல்லேருந்து தெரிவிச்சிருவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.